Hi friends, this is Jenny Allen. Welcome to my channel. In the video, we will see next 10 unknown facts. First fact, orange is in color. We will see orange is orange color. Actually, orange is green color. பழைய காலத்துல ஆரஞ்சஸ் ஃபர்ஸ்ட் அவங்க விளைவிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா ஆரஞ்சஸ் எல்லாமே கிரீன் கலர்ல தான் இருந்துச்சான். இப்பவுமே வார்மரான கிளைமேட் இருக்கிற தாய்லாந்து வியட்நாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சஸ் கிரீன் கலர்ல தான் விளையுதான். செகண்ட் ஃபேக்ட் பார்த்தலாம், பழைய காலத்துல ரோம்ல வாழ்ந்தவங்கள பாத்தீங்கன்னா அங்க டூத் ப்ரஷும் இல்லை டூத் பேஸ்டும் இல்லை. ஆனா ரிசர்ச்ல சொல்றாங்க அவங்களோட டீத் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டயட்ல சுகர் கண்டென்ட் ரொம்ப லோவா இருந்துச்சான், அதனால அவங்களோட டீத் ரொம்ப ஹெல்த்தியா இருந்துச்சு அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. தேர்ட் ஃபேக்ட், பால் பாயிண்ட் பென்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கேப்ல ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நாமளோ ஏதாவது சின்ன குழந்தைங்களோ பென்னோட கேப்பை தெரியாம முழுங்கிட்டா பிரீத் பண்றதுக்கு அந்த ஏர் ஃப்ளோக்காக தான் அந்த பென்னோட கேப்ல ஹோல் வச்சிருக்காங்களாம். யூஎஸ்ல எல்லா பென்னோட கேப்லயும் ஹோல் வைக்கணுங்கிறது அவங்களோட ஒரு ரூல். அது மட்டும் இல்லைங்க, பென்னோட கேப் க்ளோஸ் ஆகிருக்கும் போதும் அந்த இங்கோட ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். இங்கோட ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்ணலைன்னா ஒருவேளை இங்க் லீக்கேஜ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்த ஃபேக்ட் பார்த்தலாம், ஜீன்ஸ் பேண்ட்ல பாத்தீங்கன்னா நார்மல் பேக்கெட்டுக்குள்ளாடி இன்னொரு குட்டி பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட் எதுக்காக அப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு ஸ்டைலுக்கு அதுல அழகா ஒரு பட்டன் வச்சு அப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆக்சுவலா பழைய காலத்துல நமக்கு இந்த வாட்ச் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா சின்னதா இருக்கும் இல்லையா ரவுண்டா, அந்த வாட்சஸ் தான் யூஸ் பண்ணாங்களாம். அந்த வாட்சை வைக்கிறதுக்காக தான் அந்த பேக்கெட் டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த வாட்சஸ பேக்கெட் வாட்ச்னு தான் சொல்லுவாங்களாம். அது அப்படியே நம்ம ஈஸியாக பேக்கெட்டில் வேறு எதில் வேறு எந்த பென்னோ பென்சில் வேறு ஏதாச்சும் நம்ம வச்சது ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த பேக்கெட் வாட்சுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் அந்த குட்டி பேக்கெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே யானை பார்த்துருப்போம். யானையோட தும்பிக்கையும் ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஆனால் அந்த தும்பிக்கையில் மட்டுமே எவ்வளோ மசில்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த யானையோட தும்பிக்கையில் மட்டுமே 40,000 மசில்ஸ் இருக்குமாங்க. நம்ம மொத்த உடம்புலயே ஒரு 850 மசில்ஸுக்குள்ளதாங்க இருக்கும். ஆனா யானையோட தும்பிக்கையில மட்டுமே 40,000 மசில்ஸ் இருக்குமா? இனி யானைக்கு பக்கத்துல போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. சிக்ஸ்த் ஃபேக்ட் பார்த்தரலாம், பட்டர்ஃப்ளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகா குட்டியா பறந்துட்டே இருக்கு. இந்த பட்டர்ஃப்ளைலயே பெரிய பட்டர்ஃப்ளை எவ்வளோ பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பட்டர்ஃப்ளைலேயே பிக்கஸ்ட் பட்டர்ஃப்ளை அலெக்சாண்ட்ரா பட்டர்ஃப்ளை. அந்த பட்டர்ஃப்ளையோட ஒரு சைடு இருக்கிற விங் மட்டுமே 12 inches இருக்குமாங்க. செவன்த் ஃபேக்ட், கெமிஸ்ட்ரி ஸ்காலர்ஸுக்கு எல்லாம் இந்த ஃபேக்ட் தெரிய வாய்ப்பு இருக்கு. நாம எல்லாம் ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி படிச்சது அவ்வளோதான், உங்களுக்காக தான் இந்த ஃபேக்ட். நம்ம எல்லாம் பீரியோடிக் டேபிள் படிச்சிருக்கோம், இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல டினோட் பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆல்பபெட் வரவே வராது. அது என்ன ஆல்பபெட்? ஜே. ஜேங்கிற ஆல்பபெட் அந்த பீரியாடிக் டேபிளே வராது. வேற எல்லா ஆல்பபெட்ஸுமே அந்த பீரியாடிக் டேபிள்ல வரும். வேணா நெக்ஸ்ட் டைம் பீரியாடிக் டேபிள் பார்க்கும்போது செக் பண்ணி பாருங்க. எய்த் ஃபேக்ட், ஆக்டோபஸே ஒரு அமேசிங்கான கிரியேச்சர் தாங்க. இந்த ஆக்டோபஸை பத்தி ஒரு அமேசிங்கான ஃபேக்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆக்டோபஸ் ஒரேடியா 56,000 எக்ஸ் போடுவாங்க. இந்த முட்டை ஒரு 6 months அது வெயிட் பண்ணி அந்த முட்டை பேபி ஆக்டோபஸா வரும்போது அந்த ஒரு பேபி ஆக்டோபஸ் ஒரு ரைஸ் கிரைனுக்கு அளவு குட்டியா தான் இருக்குமாங்க. நைன்த் ஃபேக்ட் பார்த்தரலாம், ஹனி கெட்டு போகாம நிறைய நாள் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா கரெக்டா தேன் அதே ஃப்ரெஷ்னஸோட எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 3,000 வருஷமாங்க. எந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காம ஒரிஜினலான தேன் ஒரிஜினலாக நம்ம வச்சுருந்தோம்னா 3,000 வருஷத்துக்கு கெட்டு போகாம அதே ஃப்ரெஷ்னஸோட அதே மெடிக்கல் யூசஸோட அந்த தேனை நம்ம பயன்படுத்தலாமா? டென்த் ஃபேக்ட் பார்த்தரலாம், பனானால பொட்டாசியம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது ரேடியோ ஆக்டிவ்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ரேடியோ ஆக்டிவ்னா அது ஒரு ஆளை கொல்லுற அளவுக்கு அது டேஞ்சரஸ்.
ஆனா நம்ம டெய்லி பனானா சாப்பிட்டு இருக்கோம், அது நல்லதா இல்ல கெட்டதா? நம்ம பனானா சாப்பிடுறதுனால எந்த கெடுதலுமே இல்லைங்க. நம்ம 1 கோடி பனானா சாப்பிட்டாதான் அந்த ரேடியோ ஆக்டிவ்னஸ் அதனால உள்ள கெடுதல் நமக்கு வரும். அந்த அளவுக்கெல்லாம் நம்மளால பனானா சாப்பிடவும் முடியாது. ஸோ நம்ம டெய்லி பனானா எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. 10 ஃபேக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு போனஸ் ஃபேக்ட். நார்மல் A3 பேப்பர், A4 பேப்பர், நியூஸ் பேப்பர், நோட் பேப்பர், எந்த பேப்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணி பாருங்க. நம்மளால 7 ஃபோல்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹைட்ராலிக் ப்ரெஷர் கொடுத்து கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பர் 7 ஃபோல்டுக்கு மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணால் எதர் டிஸ்ட்ராய் ஆயிரும் இல்லைன்னா ஃபோல்ட் ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.